எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். அரியலூரை சார்ந்த பள்ளி மாணவி லாவண்யா அவர்களுடைய தற்கொலை வழக்கை பொறுத்தவரை அவர் இறந்த நாளுக்கு அடுத்த நாள் முதல் எப்போது எங்களுக்கு அந்த பகுதியிலிருந்து இந்த வழக்கு தொடர்பான தகவல்கள் எல்லாம் கிடைத்ததோ அதிலிருந்து தொடர்ச்சியாக அந்த ஏழை மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நிலைகளில் பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற இயக்கங்களும் கூட இதற்காக குரல் கொடுத்து கொண்டிருந்தோம், போராடி கொண்டிருந்தோம். இந்த மாணவியினுடைய பெற்றோர்கள் உயர்நீதிமன்றத்திலே இந்த வழக்கை வேறு ஒரு அமைப்பிற்கு மாற்ற வேண்டும் என்கின்ற ரீதியிலே அந்த கோரிக்கையோடு மனுவினை தாக்கல் செய்து ஆரம்ப கட்டத்தில் அதனுடைய முதல் கட்ட தீர்ப்பும் இப்போது நிறைவாக இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்கின்ற உத்தரவும் வந்திருக்கிறது. இந்த நீதிக்கான போராட்டத்தில் ஒரு முதல் கட்ட வெற்றியாக உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கிடையே மாநிலத்தினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி இந்த போராட்டத்தில் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருந்த போதும் தேசிய அளவில் எங்கள் தேசிய தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜே.பி. நட்டா அவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிக்கவும் பாதிக்கப்பட்ட அந்த மாணவியினுடைய குடும்பத்தை நேரில் சந்தித்து அவர்கள் தரப்பு பிரச்சனையை கேட்டறியவும் இது தொடர்பாக அந்த கிராமத்து மக்கள் அல்லது அரசு அதிகாரிகள் இவர்களை எல்லாம் சந்தித்து ஒரு அறிக்கையை தர வேண்டும் என்பதற்காக நான்கு பாஜகவினுடைய பெண் நிர்வாகிகளை வைத்து ஒரு குழுவினை அமைத்திருந்தார். திருமதி சந்தியா ராய் பாராளுமன்ற உறுப்பினர், மத்திய பிரதேசத்தை சார்ந்தவர். திருமதி விஜயசாந்தி அவர்கள் தமிழகத்திற்கு நன்கு அறிமுகமானவர், மக்களுடைய அன்பை பெற்றவர். இப்போது தெலுங்கானாவிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக கடுமையாக உழைத்து கொண்டிருப்பவர் திருமதி விஜயசாந்தி அவர்களும், அதே போல திருமதி சித்ரா வாக் மகாராஷ்டிரத்திலிருந்து இந்த குழுவிலே இணைக்கப்பட்டார், எங்களுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர். இவர்கள் மூன்று பேர் இல்லாமல் கர்நாடக மாநில மகளிரணி தலைவி, முன்னாள் பெங்களூர் மாமன்ற உறுப்பினர் திருமதி கீதா விவேகானந்தன் அவர்களும் இந்த நான்கு பேர் கொண்ட குழுவில் இடம்பெற்றிருந்தார். இவர்கள் நேற்று காலை சென்னையிலிருந்து கிளம்பி அரியலூர் சென்று பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அவர்களிடம் நடந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அதற்கு பின்பாக மாவட்ட ஆட்சியர், அங்கு மாவட்ட துணை கண்காணிப்பாளர் இவர்களையெல்லாம் சந்தித்து அந்த கிராமத்து மக்கள் இந்த தற்கொலை வழக்கு தொடர்புடையதில் யாரெல்லாம் அதில் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவர்களுக்கு உதவி பண்ணவங்க, அந்த தகவலை நேரடியாக கேட்டவர்கள் என்று பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்களை எல்லாம் கேட்டு தங்கள் அறிக்கையை டெல்லியிலே சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் தேசிய தலைவரிடம். இதற்கு உறுதுணையாக இந்த பணியிலே எங்களுடைய தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி அவர்களும் இதற்காக அவர்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்தார். இந்த குழு சென்று வருவதற்கான ஒரு பொறுப்பாளர்களாக எங்கள் மாநில செயலாளர் திருமதி சுமதி வெங்கடேஷ் அவர்களும், திரு ஸ்ரீகாந்த் அவர்களும் மற்றும் எங்களுடைய அந்த பகுதியைச் சேர்ந்த அத்தனை நிர்வாகிகளும் உடனிருந்து ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். நேற்றே திருமதி விஜயசாந்தி அவர்கள் அந்த குடும்பத்தினை சந்தித்து விட்டு அங்கு பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பை எல்லாம் நடத்தி தங்கள் தரப்பு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட சென்னையில் இருக்கக்கூடிய ஊடக நண்பர்களிடம் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது தொடர்பான உங்களுடைய கேள்விகளை நீங்கள் குழு உறுப்பினர்களிடமே கேட்கலாம். உங்களுக்கு ஆமாம், இல்லை வேறு ஏதாவது டிரான்ஸ்லேஷன் சம்மந்தப்பட்டனா நான் சொல்கிறேன். அந்த குழந்தையோட தாயாரிடம் நானும் நேரில் போய் பேசினேன்.
நானும் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் நேரில் சந்திச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். ஆனால் நேத்தும் அந்த குழந்தையோட தாயார் பெற்றோர்களிடம்லாம் நம்ம மேடம் எல்லாருமே இவங்கெல்லாம் போய் கேட்டு வந்திருக்காங்க. அதனால் இது ஏன் இந்த மத மாற்றம் இல்லை வேற தகவல் எல்லாம் இருக்குன்னு நீங்க கேட்குற கேள்விக்கு திருமதி விஜயசாந்தி அவர்கள் பதிலளிப்பார். கிளாரிட்டி கொடுத்தாங்க. இங்க மாத்தணுமா? இல்லை, நேற்று நான் வந்து கிளியராக சொன்னேன். இப்போ அவங்க லாவண்யா வந்து இறக்கும்போது அவங்க வீடியோ எடுத்தாங்க இல்லையா, அதுலேயும் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மத மாற்றத்தை பற்றி தான் அவங்க பேசுனாங்க. இப்படி என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க மதம் மாற சொல்லி, நான் ஒத்துக்கல, அதனால் வந்து என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. இது 1.5 இயர்லேருந்து நடக்குது. அது இப்போ அவங்க சொன்னதுனால அந்த வீடியோ வெளியில் வந்தது பிறகு தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுது, ஓ இப்படி நடந்ததான்ட்டு. ஸோ அதில் வந்து வேறு விஷயம் ஆட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. இப்போது டிஎம்கே வந்து மாற்றி பேசலாம், மற்றவங்க மாற்றி பேசலாம், பட் அந்த பொண்ணை வந்து சொல்லியிருக்கும் போது இறக்கிறதுக்கு முந்தி, ஸோ அந்த ப்ரூஃப் இருக்கு இல்லையா? ஸோ இல்லை, இருக்குங்க இருக்குங்க, எல்லாரும் பார்த்துருக்குறாங்க, கிளியராக இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும் அது கிளியராக இருக்கும். இல்லைன்னா நாங்கள் எதுக்கு பேசுவோம்? இப்போ இல்லாத ஒரு விஷயம் வந்து நாங்கள் வந்து அது வந்து ஒரு என்னமோ பூதத்தில் காட்டுற மாதிரி இல்லைங்க. அது ட்ரூ, தட்ஸ் வாட் வி பீன் டெல்லிங். அந்த என்ன கேட்குறீங்களா? எல்லா ஆங்கிளையும் பார்த்தோங்க. சி, இப்போ பேரண்ட்ஸ் வந்து மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு சொல்றதுக்கு உண்மை சில விஷயங்கள் சொல்றதுக்கு கூச்சப்படலாம், பட் எங்ககிட்ட வந்து ஓப்பனாக பேசியிருக்கிறோம். நாங்கள் செப்பரேட்டாக வந்து நாங்கள் 4 பேரும் எல்லாரும் சேர்ந்து அவங்க கிட்ட நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸை வந்து நட்டா சார் அவருக்கும் வந்து நாங்கள் தெரிவிக்கலான்ட்டு இருக்கிறோம். நாங்கள் நாங்கள் வைக்கல, எங்கள் அந்த குடும்பம் சொல்லியிருக்கு, இறந்து போனால் அந்த பொண்ணு லாவண்யா சொல்லியிருக்கு, அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ப்ளஸ் ஒன் மோர் திங், அவங்க ஃபாதர் இருக்கிறாங்க இல்லையா, லாவண்யாவோட ஃபாதர் இருக்கிறாங்க. அவங்க வந்து டிஎம்கேயில் 25 இயர்ஸாக ஒரு உறுப்பினராக இருக்கிறார் அவர். இல்லைங்க, ரெண்டு சைடும் பார்க்கணும் இல்லை, அவங்க சொல்கிறது நம்ம கேட்கணும் இல்லையா. அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் டீட்டெயிலாக எடுத்துக்கிட்டோம் அவங்க. ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் ரிப்போர்ட் நட்டா சார் கொடுக்கோம், அவங்க பார்ட்டியை வந்து டிசைட் பண்ணோம் வாட் இஸ் ஃபேக்ட் அண்ட் வாட் இஸ் த ட்ரூத். பர்மிஷன் கொடுக்கல, கலெக்டர்கிட்ட பேசணும், கலெக்டர்கிட்ட பேசணும் நேற்று. அந்த கிராமத்துல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, அவங்க சொந்தக்காரங்க, எங்களுக்கு யாரெல்லாம் தெரியுதோ எல்லாத்துக்கிட்டும் கேட்டாங்க. திரு டேவிட் அவர்களை நாங்களும் பார்த்தோம், நாங்க போயிருக்கும் போது அவரே சொன்னார். அதான் சொல்றாரு, நான் படிச்ச பள்ளி, அந்த பள்ளிக்கு ஒரு கெட்ட பேர் வந்த கூடாதுங்கிற இனிஷியல் சொன்ன, இதுக்கப்புறம் நான் புரிஞ்சுட்டேங்கிறாரு. நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம், நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அவருக்கு. ஆமாம், அவருக்கு தான், ஆ டேவிட்டுக்கிட்ட நாங்களே சொன்னோம், இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் மத ரீதியாக பார்க்காதீங்க. ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்திட்டு இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடந்ததுன்னு சொன்னால் அது ஏதோ குறிப்பிட்ட மதத்திற்கு எதிரானதுன்னு பார்க்கக்கூடாது. அந்த குற்ற செயலை வச்சு மட்டும்தான் நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது அவர் கரெக்டு தான். நான் வந்து ஒரு எமோஷனில் பேசிட்டேன்னு அதுக்கப்புறம் எங்ககிட்ட சொன்னார். கரெக்ட் இல்லை இல்லை. ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் சொன்னோம், நாங்கள் எங்கே வந்து அவங்க குடும்பம் வந்து நீங்கள் வந்து ப்ரெஷர் போட்டு போலீஸ்காரங்க போய் மிரட்டி இப்படி என்ன கேட்டாங்க என்ன கொடுத்தாங்க இதெல்லாம் கேட்குறது தவறுங்க, அதோட கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்கன்ட்டு அதுவும் நாங்கள் சொன்னோம். கொஞ்சம் வந்து நீங்கள் நியூட்ரலாக இருங்க, ஒன் சைடாக இருக்க வேணாம், இந்த இந்த விஷயத்தில் கொஞ்சம் சீரியஸாக கொஞ்சம் நியூட்ரலாக இருந்து எங்களுக்கு ஒரு நியாயம் நடக்கணும் அந்த குடும்பத்துக்கு, அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். சார், அந்த குடும்பத்துக்கு நியாயம் நடக்கணும்,
நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எங்கள் பிஜேபி சைட்லேருந்து 10 lakhs நாங்கள் காம்பன்சேஷன் கொடுத்தோம். அண்ட் கவர்மெண்ட் ஹேஸ் டு கிவ் 1 crore அந்த ஃபேமிலிக்கு கொடுக்கணும். அந்த குடும்பத்தை அவங்களும் டிஎம்கே தான். அப்போ டிஎம்கே டிஎம்கே அவங்க ஒரு குடும்பத்திற்கு இந்த அநியாயம் நடந்தவர்கள் யாரும் பார்க்க மாட்டாங்களோ? ஸோ வி ஆர் ஜஸ்ட் நியூட்ரல். நாங்கள் ஒரு பார்ட்டி பரவங்க நாங்கள் பார்க்கலங்க. ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்தது, அந்த பொண்ணு இறந்துச்சு, ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அந்த பொண்ணுக்கு நியாயம் நடக்கணும். அண்ட் அனதர் திங் என்னென்னா, இந்த கான்வென்ட்டில் இப்படி நடக்கும்போது மற்ற கான்வென்ட்டில் கூட நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன சான்ஸ் நடக்கும் இல்லையா? ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மதத்தை மாற்ற சொல்லி ப்ரெஷர் பண்ணுறது குழந்தைங்கக்கிட்ட இந்த சப்ஜெக்டை கொண்டு வர்றது அது கரெக்ட் இல்லைன்ட்டு என்ன எங்களுடைய ஆர்குமெண்ட்டு. ஸோ அது கூட கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும்ன்ட்டு நாங்கள் சொல்லுவோம். தமிழ்நாடு மக்கள் அவங்க மதர் அண்ட் ஃபாதர்ஸ் எல்லாருக்கும் கான்வென்ட்ல யாராவது பசங்க படிக்கிறாங்கோ, இப்போ எஜுகேஷன் நல்லா இருக்கும்ட்டோ நீங்கள் போடலாம் கான்வென்ட்ல. பட் அங்கே கான்வென்ட்ல என்ன நடக்குது, இந்த பொண்ணு சொன்னதுனால தானே எங்களுக்கு தெரியுது, இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்படி இப்படி நடந்தது, எங்களை மதம் மாற்ற சொல்லி எங்களை மேலே ப்ரெஷர் போட்டாங்கன்னு சொன்ன பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சது, உண்மை வெளியில் வந்தது. ஸோ தமிழ்நாட்டில் மற்ற கான்வென்ட் ஸ்கூல்ஸ்லையும் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சீரியஸ் ஆக்ஷன் எடுங்க, பார்த்துக்குங்க. முதலமைச்சர் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறார், அவரும் பேசினா நல்லாயிருக்கும், அவரும் சீரியஸ் ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும், ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன் அவ்வளோ மௌனமாக இருக்கிறான் எங்களுக்கும் புரியல. நாங்கள் நியாயமாக தான் கேட்குறோம், அந்த குடும்பத்தையும் பாருங்கள், நியாயம் நடக்கணும், இறந்து போன பொண்ணுக்கு ஆத்மசாந்தி அடையணும், இதுதான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அது மற்றபடி இங்கே அரசியல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஒரு குடும்பத்துக்கு இப்படி அநியாயம் நடந்திருக்கு, ஸோ அது கொஞ்சம் பாருங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஆக்சுவலாக டிஎம்கே பண்ணணும், ரூலிங் பார்ட்டி பண்ணணும், ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. யார் தப்பு செஞ்சாங்க, யார் வந்து இதுக்கு அந்த பொண்ணை தூண்டி விட்டாங்க, பிரெயின் வாஷ் பண்ணாங்க, எதனால் அந்த பொண்ணு இறந்துருக்கு, இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? ஸோ வை இஸ் நாட் டூயிங் சிஎம் சார் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ லெட்டும் கொஞ்சம் ஓப்பனாக வரட்டவங்க, நல்லா இருக்கும் அது. சார் சொல்லுங்க சார். சரி, அவங்களுக்கும் பொண்ணுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. அவங்க என்னமோ கொடுமைப்படுத்தினாங்க அப்படி இப்படின்ட்டு, இட்ஸ் ராங் நியூஸுங்க. அந்த இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அவங்க வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க, அவங்க கிட்டே இருந்து ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் பண்ணாங்க, பொண்ணு கூட அவங்கக்கிட்ட நல்லா சொல்லியிருக்கு. அண்ட் தே ஹாவ் அ குட் அண்டர்ஸ்டாண்டிங்குங்க, அதில் எதுவும் கன்ஃபியூஷன் இல்லை. பட் ரூலிங் பார்ட்டி வந்து திசை தீர்ப்புது, இஷ்யூ திசை தீர்ப்புது. ஸோ டோன்ட் டூ தேட் அப்படின்ட்டு எங்களுடைய ரெக்வஸ்ட். ஸோ அவங்க வந்து அந்த அவர் அந்த பொண்ணுடைய ஃபாதர் இஸ் டிஎம்கே, 25 இயர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க பார்ட்டி ஆளுங்களை வந்து மிரட்டுறாங்க. ஸோ உண்மை வெளியில் வரக்கூடாதுட்டு இப்போ வீடியோ எடுத்தாங்க. வீடியோ எடுத்த அவர் முத்துவேல் இல்லையா? முத்துவேல். ஸோ முத்துவேல் வீடியோ எடுத்த பிறகு அவங்க அவரையும் வந்து பயமுறுத்தி அவரையும் அரெஸ்ட் பண்ணி என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நியாயம் நடந்தது உண்மை வெளியில் வரக்கூடாதுன்ட்டு தான் இவங்களுடைய ரூலிங் பார்ட்டியோட நோக்கம். இப்போ மறுபடியும் எதுக்கு சேலஞ்ச் பண்ணுறாங்க? சிபிஐக்கு போன பிறகு எதுக்கு சேலஞ்ச் பண்ணுறாங்க? கேஸை எதுக்கு பண்ணணும்? ஒரு குடும்பத்தும் வந்து அநியாயம் நடந்திருக்கு, ஒரு பொண்ணு இறந்துருக்கு, இளம் பெண் இறந்துருக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கு நியாயம் நடக்கணுன்ட்டு தானே யோசனை பண்ணோம் இந்த டிஎம்கே. அதை விட்டுட்டு ஏன் சேலஞ்ச் பண்ணுறாங்க? வை இஸ் இ டூயிங் தட்? அதுதான் எங்கள் க்வெஸ்சன். ஒன்று இப்போது நாங்கள் பிஜேபி விட டிஎம்கே பண்ணிருக்கணும். இது முன்ன வந்து அவங்க வந்து அவங்களுக்கு நியாயம் பண்ணி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். யாருமே ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு பெரியவங்க ஸ்தானத்துலேருந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு நியாயம் நடக்கணுன்ட்டு தான் நான் இங்கே போராட்டம் நாங்கள் எடுத்த ஸ்டெப், போல்ட் ஸ்டெப். இது சார் இம்பேக்ட் என்னென்ன இருந்தாலும் நியாயம் நடக்கணும் சார். இம்பேக்ட் என்ன, இது பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் இஷ்யூ இல்லை, சென்சிட்டிவ் இஷ்யூ. ஒரு பொண்ணு இறந்துருக்கு, அதில் சம்திங் நியாயம் நடக்கணும். கவர்மெண்ட் சொல்கிறது கரெக்டாக இல்லைல்ல? ஒரு மதத்தை நீங்கள் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. ஓவராலாக நாங்கள் பார்க்கும்போது டிஎம்கே வந்து ஒரு மதத்துக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குது. இப்போது 80% ஆஃப் ஹிந்துஸாக இருக்கிறாங்க இந்தியா மொத்தம். ஏன் ஹிந்துஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறோமா, பண்ண மாட்டேங்கிறீங்க? இங்கே நாங்கள் அந்த டோட்டல் பிக்சரை பார்க்கும்போது யூ சப்போர்ட்டிங் கிறிஸ்டியன்ஸ், ஓகே சப்போர்ட் பண்ணுங்க. இல்லைன்னு சொல்ல, எல்லா மதமும் நல்ல மதங்க, எல்லா மதத்துலேயும் நல்லவங்க இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் செய்கிற தவறுக்கு ஒட்டுமொத்த மதத்துக்கும் கெட்ட பேர் வருது இல்லையா? ஸோ அது வந்து பாசிட்டிவாக எடுத்து ஒரு ஆங்கிளில் தான் பார்க்குறாரு முதலமைச்சரும். அத்த ஆங்கிளையும் பார்க்கணும், அந்த சைட் என்ன நடந்தது அந்த இன்ஃபர்மேஷனும் எடுக்கணும். அவங்களே அவரே முன் வந்து ஓகே ஃபைன், இவங்களுக்கு அநியாயம் நடந்தது, அந்த பொண்ணை வந்து தூண்டி விட்டாங்க, மதத்தை மாற சொன்னாங்க, ஸோ அதனால் அந்த பொண்ணு இறந்துட்டாங்க,
ஸோ சம்திங் ஹேஸ் டு பி டன். அந்த குடும்பத்துக்கு நாங்கள் வந்து முன்னே இருந்து நாங்கள் அவங்களுக்கு நியாயம் பண்ணோம், அதை சொல்லியிருக்கணும் முதலமைச்சர். அவர் ஒன்றுமே சொல்ல. ஸோ நாங்கள் அந்த ஸ்தானத்தில் வந்து வி ஆர் டூயிங் த பெஸ்ட், அந்த குடும்பத்தை வந்து பாதுகாக்கணும், நல்லது நடக்கணும்ன்றது தான் எங்களுடைய நோக்கம் தவிர இதில் அரசியல் பண்ணுறதுக்கு எந்த நோக்கமும் இல்லைங்க. வி ஆர் வெரி கிளியர். எங்கள் நட்டா சாரும் ரொம்ப அப்செட் ஆனார், வாட் இஸ் திஸ் என்ன நடக்குது இது அப்படின்ட்டு. ஏன் இப்போதான் இந்த மதம் மாற்றத்துக்கு ரொம்ப சீரியஸாக எடுத்து கான்வென்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த இஷ்யூஸ். ஸோ என்ன இன்னொன்று, ஒரு நிமிஷம் சார், இன்னொன்று என்னென்னா, அங்கே பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருக்கிறாங்களோ, இப்போ மேபி யூ டேக் இட் ஹிந்துவில் வந்து பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் ஷீஸ் ஹிந்து, அவங்க ஹிந்துவில் பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க, அவங்களேருந்து வந்து வில் டேக் அவங்கள வந்து இதில் மதம் மாற்றிடலாம் டு கிறிஸ்டியானிட்டி. ஸோ எங்கள் கிறிஸ்டியானிட்டிலேருந்து வந்து பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க காட்டிக்கிறதுக்குன்ட்டு அது ஒரு டிஸ்கஷன் நடக்குது. எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் அதுவும் நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம். சொன்னாங்க இதையெல்லாம் நான் அப்பவே எதிர்த்தேன். ஆனா ஒன்லி திங், அந்த குழந்தை பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்குது, இந்த நேரத்துல வந்து வேற இடத்துல ஸ்கூல் டிசி வாங்கிட்டு போய் என்னால மாத்த முடியல. இந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட நல்ல உறவு இருக்கிறதால தான் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட வந்து அவ ஷேர் பண்ணிகிட்டே இருந்திருக்கா. அதனால் இது வந்து இது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா புதுசாக இந்த மாதிரி கதைங்க, இது எல்லாமே எங்களோட டிமாண்ட் ஒன்று தான். ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படியெல்லாம் இல்லைன்னா முழுமையாக விசாரணை நடத்துங்க. ஏன் முழுமையான விசாரணைக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க? நாங்கள் எந்த இடத்துலையும் விசாரணை போய் இன்டர்ஃபியர் பண்ணலை, இல்லை விசாரணைக்கு வந்து வேற எதுவும் புதிதாக சாட்சியங்களை உருவாக்கலை. சிபிஐக்கு தெரியும், ஏற்கனவே ரெக்கார்டு இருக்குது. காவல் வெயிட் வெயிட் ஏன் என்கொயரி? அரியலூரில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த மாணவி பாதிக்கப்பட்டாலும் கூட தேசிய அளவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, கவனம் கொடுக்கிறது. இம்பாக்ட் கேட்டீங்க இல்லையா கேள்வி, என்ன இம்பாக்ட்னு? இதுதான், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பெண்மணி எந்த ஒரு குழந்தை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாலும் அங்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தேசிய தலைமையே இந்த விஷயத்தில் அந்த குடும்பத்திற்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கோம், இதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கு நாங்கள் உங்களோட துணையாக இருக்கோம். இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டுக்காரங்க வேண்டாங்க, வேற ஊர்லேருந்து இந்த நாலு பேரும் வேற ஊர்லேருந்து வந்து அந்த இடத்துல உண்மையாக அவங்களோட என்ன நடந்திருக்குன்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறக்காக தான் இந்த கமிட்டி. பாத்ரூம் கிளீனிங்ஸ் எல்லாம் பண்ணி இன்னும் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணணும் அங்கே. இல்லை எக்ஸ்கியூஸ் மீ சார், இன்னும் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணோம், ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? இருக்கு காவல்துறை இப்போ வந்து எங்களோட டிமாண்ட், இப்போ சிபிஐ என்கொயரிக்கான ஆர்டர் வந்திருக்கு, இதை நாங்கள் வரவேற்கிறோம். அதுவும் குறுகிய காலத்திற்குள்ளாக இந்த தீர்ப்பு கிடைச்சதை ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் அந்த இந்த நியாயம் கிடைக்க வேண்டும் என்று போராடியவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தியை கொடுத்துருக்கு. இதில் எங்களோட அப்பீல் என்னென்னா, ஃப்ரம் த பிகினிங் காவல்துறை அதிகாரிகள் அங்கு செய்த தவறினால் இப்போது மாநில அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை தேடி கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல எல்லா ஆங்கிள்லையும் நாங்கள் விசாரணை பண்ணுவோம், நிச்சயமாக நியாயம் கொடுக்க வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் யாருக்கு இதில் எந்த சந்தேகம் வந்திருக்காது. ஃப்ரம் த பிகினிங் இதில் மதமாற்ற ஆங்கிள் கிடையாதுன்னு அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரி, அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர் எல்லாத்துக்கும் மேலே மௌனம் காத்தது. இதெல்லாம் சேர்ந்து தான் வேற யாரும் வந்து வாயை திறக்காத போதும் பாஜக அந்த இடத்திற்கு சென்று குரல் கொடுத்திருக்கிறது. இந்த நேரத்தில் தீர்ப்பு வந்திருக்கு. இதுக்கும் மேலேயும் மாநில அரசு நான் அப்பீல் போகிறேன் இல்லை மாற்ற போகிறேன் அப்படிங்கிற முயற்சிகளை எடுக்கக்கூடாது. முழுமையான ஒத்துழைப்பை சிபிஐ விசாரணைக்கு கொடுத்து இந்த சிபிஐ விசாரணையை முழுமையாக நடத்தி முடித்து விரைவாக குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைப்பதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும். நீங்கள் எல்லா ரிப்போர்ட்டும் இப்போ சிபிஐ கிட்ட போகட்டுங்க. சிபிஐக்கு என்னென்னவெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கோஆப்ரேட் பண்ணணுமோ லெட் தம் கோஆப்ரேட் வித் த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன். Let them help to finish the trial within a time frame. அதனால முடிட்டோம், அது அப்படியே இருக்கணும். ஆனா இப்ப புது கவர்மெண்ட் வந்து கல்ச்சரை மாத்த, ஒரு நிமிஷம் முடிக்கட்டுமா? தமிழ்நாடு கல்ச்சர்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து பார்த்தோம் அண்ட் வி ரெஸ்பெக்ட். இப்போ வந்து இந்த புது கவர்மெண்ட் வந்து அந்த கல்ச்சரை வந்து மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க, பட் தட்ஸ் நாட் ஃபேர்.
அது அந்த ஒரிஜினாலிட்டி அது அப்படியே இருக்கணும், ஆர்டிஃபிஷியல் எடுத்துகிட்டு வரக்கூடாது. நம்ம கோயிலாக இருக்கட்டும், பெண்கள் வந்து மஞ்சள் பூசிட்டு பெரிய பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு காலங்காத்தால் அம்மன் கோயிலுக்கு கருமாரி அம்மனாக இருக்கட்டும், மாங்காடு அம்மன் கோயிலாக இருக்கட்டும் போவாங்க. காலங்காத்தால் 3 மணிக்கு பாட்டு போடுவாங்க அம்மன் பாட்டு, எவ்வளோ அழகாக இருக்கும் தமிழ்நாடு எங்கே பார்த்தாலும். எத்தனை கோயில் இந்த கல்ச்சர் அது அத்த பியூட்டி அங்காது. அது இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக ரிவர்ஸில் போகுதுன்ட்டு எங்களுக்கு தோணுது எனக்கு. ஏன்னா இது ஏன் நடக்குது, அது கான்வென்ட் ஸ்கூல்ஸில் ஏன் நடக்குது, மதம் மாற்றம் ஒரு சின்ன குழந்தைங்க போயிட்டு நீங்கள் படிப்பு சொல்லாமல் மதத்தை மாறுங்கன்ட்டு பயமுடுத்தி. ஆனால் இன்னொன்று தெரியும், அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் மதத்தை மாறல, அந்த ஸ்டாண்டு தான். அதான் தமிழ்நாடு மக்கள் நிஜமாக இந்த குற்றச்சாட்டை நாங்கள் வந்து பொத்தாம் பொதுவாக வைக்கல. எல்லா நிறுவனத்துல குழந்தைங்க படிக்கிறாங்க, இந்த இன்ஸ்டிடியூஷன்ல அந்த குழந்தைங்க படிக்குது, அந்த இது வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் தப்பு தப்பு தான். அந்த ஒரு இன்சிடென்ட் தப்பு நடந்திருந்தாலும் அதை வந்து சரியாக விசாரித்து நடவடிக்கை எடுத்து நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நன்றிங்க. அது ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, அது ஸ்ப்ரெட் ஆனா தமிழ்நாடுக்கு அது டேஞ்சர் தான். அது கிளியராக சொன்னோம். சில விஷயங்கள் வந்து நாங்கள் வெளியில் சொல்ல விரும்பலை, பிகாஸ் இட் சிபிஐயில் இருக்கிறதுனால. உண்மை வெளியில் வரட்டவங்க யார் தவறு பண்ணாங்களோ, யார் தூண்டுதல் பண்ணாங்களோ, யார் இதுக்கு பின்னால் இருக்கிறாங்களோ, அவங்க வந்து கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும் அவங்களுக்கு. இல்லை சார், நாங்கள் மேக்ஸிமம் சொல்லிட்டோம். நாங்கள் யாரையும் காப்பாற்றலைங்க, ஸ்டேட் காப்பாற்றுறதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட். அங்கே கேட்கணும் இந்த கேள்வி எல்லாம். நீங்கள் இந்த கேள்வி எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் கிட்ட, யார் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியில வந்து அபிஷியல்ஸ் இருக்காங்கல்ல, அங்க நாங்க எதுவும் மறைக்கலீங்க. நாங்க என்னங்க, நீ உங்க வார்த்தை எங்க வாயில போடுவீங்களா? மறைக்கிறேன்னு பிரசிடன்ட் கிட்ட கொடுப்பாங்க, ஓகேவா? சொல்லுங்க. இல்ல யார கைது பண்ணணுமோ எல்லாம் பண்ணட்டும். இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்லைங்க. முதலமைச்சர் ஏன் மௌனமா இருக்கார்? இல்ல முதலமைச்சர் ஏன் மௌனமா இருக்கிறார் இந்த விஷயத்துல? ஏன் பேச மாட்டேங்கிறாரு? ஆனா நீங்க கேக்குறோம் சார், எங்க மாத்தி பேசுனா எப்படிங்க? உண்மை இப்ப பேசணும் இல்ல? periodically since I could able to answer this, periodically the national leadership is making this kind of a committees wherever this kind of an incidents are happening all over the nation. Even I was part of some of the committees before. Already he has replied for that. The same questions have been raised before him and he has replied for that. என்கொயரி கமிட்டியில் அதில் வந்து அவசியம் இல்லைங்க. என்கொயரி கமிட்டியோட பர்பஸ் வந்து ஆல்ரெடி ஐ ஹவ் எக்ஸ்பிளைன். ஓகே, ஏங்க அவரை ஏங்க நீங்கள் கோத்து விடுறீங்க? நீ ஆமாம், நீ ஏதோ பர்பஸோடு தான் வந்து உட்காந்துருக்கீங்க போல இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, அதனால தான் எங்களுக்கும் வருத்தமாக இருக்குது. ஏங்க இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்தால் மற்றவங்க பேசக்கூடாதா? நீங்கள்லாம் பேசாதால தாங்க நாங்கள் பேசுகிறோம் சார். எந்த பாலியல் ரீதியான பிரச்சனை?
எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து பார்ட்டி ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க, கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனோட ரிப்போர்ட் பேஸ் பண்ணி பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லது பொலிட்டிக்கல் டிமாண்டோ நாங்கள் வச்சுட்டு தான் இருக்கோம். மதமாற்ற கட்டாய மதமாற்ற தடை சட்டம், அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த கட்டாயங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏனென்றால் யாருக்கும் ஆசை வார்த்தை காட்டியோ பயமுறுத்தியோ அல்லது ஏதாவது ஒரு பிரதி உபகாரம் செய்வேன் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி மதமாற்றுறது சட்டப்படி தவறு. இந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் பிஜேபி ஆட்சி செய்யாத மாநிலங்களும் கூட வச்சிருக்காங்க. அதனால இந்த தடை சட்டத்தை, கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது பிஜேபியோட தேர்தல் அறிக்கையிலேயே இருக்கு. எனக்கு வந்து அங்கே பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுத்தாங்கன்னா நிச்சயமா நான் நல்லாவே பேசுவேன். ஓகே, நீங்க வேணா வாய்ப்பு வாங்கி கொடுங்க. ஒன் செகண்ட், மிஸ்ஸஸ் சந்தியா ராய், ஷீ வுட் லைக் டு அட்ரஸ் இன் மெம்பர் ஆஃப். அதுக்கு வந்து அவர் எங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் அது தவறு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டார். சகோதரி மத்திய பிரதேசிலிருந்து வந்திருக்காங்க, ஹிந்தியில் பேசுவாங்க, நீங்கள் அதுக்கப்புறம். இதில் எதுப்பா மைக்கு? மைக் எது? ஒரு மைக் கொடுத்துட்டா பெஸ்ட். இதா ஒக்க நிமிஷம் கணக்கு.